வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு ஜென்ரல் மேக்ஸ் வீடியோ. டெக்னிக்கலாக சொல்றோம்னா 8th ஸ்டாண்டர்டோட ஒரு கான்செப்ட் தான் ஸ்குவேர் ரூட்ஸோட ஷார்ட்கட். ஸோ இப்போ ஒரு ஸ்குவேர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்று லாங் டிவிஷனில் போட்டு டூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 128 எடுக்கிறேன்னு எடுப்போமே, 2 64 அகெயின் 2 32 அகெயின் 2 16 அகெயின் 2 8 2 4 2 2 2 1 2 4 6 ஸோ 3 2. ஸோ 2 × 2 × 2 × √2 அப்படின்னு எழுதலாம். கேரா தட் இஸ் 2 2 சார் 4, 4 2 சார் 8 8 √2. இதான் வந்து இந்த 128 ஸ்குவேர் ரூட். சரியா? இதே பெரிய நம்பரா இருக்கு, அதுவும் 13 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 19 ஸ்கொயர்லாம் வருதுன்னா 19 எல்லாம் வந்து நீங்க பிரைம் நம்பர்ல அதை யோசிச்சு வர்றதுக்கே டைம் எடுக்கும். பட் இது ஒன் ஆஃப் த மெத்தட், கொஞ்சம் சின்ன நம்பருக்கு இது ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா டெசிமல், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு இன்னொரு மெத்தட் வந்து டெசிமல், ரைட்? அது வந்து லாங் டிவிஷன்ல பண்ணுவோம். இந்த லாங் டிவிஷனுக்கான வீடியோவை நம்ம ரெண்டாவது அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டே தவிர எஸ்டிமேஷன்ல கொஞ்சம் ஸ்பீடா எப்படி பாக்குறது அப்படிங்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4225 அப்படின்னு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன்னா, இதோட ஸ்குவேர் ரூட்டை கொஞ்சம் ஈஸியா எஸ்டிமேட் பண்றது எப்படி, அதை வெரிஃபை பண்ணி தான் நம்ம எழுத போறோம். பட் எப்படி எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கும் போது, இப்போ நான் 4225 எடுத்துக்கிறேன். எப்பவுமே என்ன பண்ணலாம், முதல் ரெண்டு டிஜிட்டை விட்டுடலாம், அதாவது இங்க ஒன் சென்டென்ஸ் பிளேஸை விட்டுருந்தோம். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன, 42. ஸோ இந்த 42 அப்படிங்கிறது எந்த ரெண்டு ஸ்குவேர் பர்ஃபெக்ட் ஸ்குவேர் நம்பருக்கு இடையில வருது அப்படின்னு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் வரைக்கும் நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம், ரைட்? 6 டிஜிட் அப்படிங்கும் போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போயிடும். 7 டிஜிட்டுக்கு கட்டாயம் வேண்டாம், 6 டிஜிட் ஓகே, வி கேன் ட்ரை. சப்போ 3 டிஜிட்லேருந்து 6 டிஜிட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரியா? இந்த இவ்வளவு நம்பர் மோஸ்ட்லி உங்களுக்கு இதுக்கு மேல இருக்க நம்பருக்கு ஸ்குவேர் ரூட்டுக்கான கண்டிஷன் வராது. சரியா? ஸோ ஏன்னா இப்போ ஈவன் இன் 12th ஸ்டாண்டர்ட் இப்போ நான் ரீசெண்டா சில சம் சால்வ் பண்ணும் போது இந்த ஸ்குவேர் ரூட் கடகடான எஸ்டிமேட் பண்றது ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்குவேர் ரூட்டை கண்டுபிடிக்க சொல்ற சம்ஸ்ல நீங்க இதை பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஷார்ட்கட் மெத்தட்னு கொடுத்தாதான் பண்ணணும், அப்படி கொஸ்டின் இருக்காது. லாங் டிவிஷன் இல்லை நீங்க எல் டிவிஷன் போட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால நம்ம அதையும் கத்துக்க தான் போறோம். இந்த மெத்தட் வந்து ஒரு சம் சால்வ் பண்றீங்க, ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிக்கும் போது ஒரு சம் சால்வ் பண்ணும் போது அதோட ஸ்குவேர் ரூட்டை வந்து தான் பைத்தகோரஸ் தியரம் வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸாக்ட் டீடைல்டு மெத்தட் தேவையில்லை, அப்போ நான் ஷார்ட்கட் எம்ப்ளாய் பண்றது எனக்கு ரொம்பவே டைம் சேவிங்கா இருக்கும், அங்க நான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை டிஜிட் நம்பரா இருந்தாலும் சரி, 3 4 5 6 இந்த 4, ஏன்னா 2 டிஜிட்டுக்கு நமக்கு தெரியும் மிஞ்சி போனா 2 டிஜிட்ல 81 வரைக்கும் வரும். 81 9 ஸ்குவேர், 64 8 ஸ்குவேர், அதனால நமக்கு அது தெரியும். அது தெரிஞ்சுதான் ஆகணும், 10 ஸ்குவேர் 12 ஸ்குவேர் வரைக்கும் தெரிஞ்சாதான் இந்த ஷார்ட்கட் ஈஸியா பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு 42ங்கிறது 36 49 இடையில இருக்கு, அதாவது 6 ஸ்குவேருக்கும் 7 ஸ்குவேருக்கும் இடையில இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில தான், அதாவது இப்போ எனக்கு இது 4 டிஜிட்னால இது ஒரு 2 டிஜிட்டோட ஸ்குவேர். ஸோ அடுத்த டிஜிட் ஒரு டிஜிட் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ 60க்கும் 67க்கும் இடையில, கரெக்டா? இது 70 இல்ல 70. ஸோ 60க்கும் 70க்கும் இடையில ஒரு நம்பர் தான். அது யாருங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி எப்பவுமே ஒரு சம் சம் நம்பர் 1 ஸ்குவேர் இருந்தா அது 1ல தான் முடியும். ஒரு நம்பர் இன்டூ, ஐ மீன் கடைசி 1's டிஜிட், நான் 1's டிஜிட்டை மட்டும் எழுதுறேன். ஸோ 2 ஸ்குவேர்னு இருந்தா அது 4ல தான் முடியும், 3 ஸ்குவேர்னு இருந்தா அது 9ல தான் முடியும், 4 ஸ்குவேர்னு இருந்தா அது 6ல தான் முடியும், 5 ஸ்குவேர்னு இருந்தா 5ல முடியும், 6 ஸ்குவேர்னு இருந்தா 1's டிஜிட் 6ஆ தான் இருக்கும், 7 ஸ்குவேர்னு இருந்தா 9ல தான் முடியும், 8 ஸ்குவேர்னு இருந்தா 4ல தான் முடியும், 9 ஸ்குவேர் 1ல முடியும், 9 ஸ்குவேர் எப்பவுமே 1ல முடியும், 0 ஸ்குவேர் 0ல முடியும். கிளியரா? இது இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ எனக்கு அப்போ எனக்கு இந்த இது நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா என்னால் ஈஸியாக எஸ்டிமேட் பண்ண முடியும். இப்போ இது 5ல முடியுது. இப்போ 60க்கும் 70க்கும் இடையில, அதாவது 3600க்கும் 4900க்கும் இடையில, 3625 3725 3735 5ல முடிகிற நிறைய நம்பர் இருக்கு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்குவேர் கிடையாது. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்குவாரா இருக்கணும் அப்படின்னா இது கட்டாயம் 65 ஸ்குவாரா தான் இருந்தாகணும்.
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லாங் டிவிஷன்ல தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப நான் 65 × 65 செக் பண்ணுவோம். தென் வரும் 5 5s are 25 ரிமைண்டர் 2, 5 6s are 30 32, 6 5s are 30 0 ரிமைண்டர் 3, 6 6s are 36 39. ஸோ 5 2 2 4 வந்துருச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2 2 5 யாரு 65. ஸோ இட் வில் சேவ் மீ சோ மச் ஆஃப் டைம் வென் ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மை மேஜர் குவெஸ்டன். எனக்கு அதோட வேல்யூ தான் தேவையை தவிர ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக பெரிய மார்க்னு இல்லை அப்படின்னா என்னால் இதை பண்ண முடியும். நான் மேக் ஷுர் இந்த ஒர்க்கை ரஃப் ஒர்க்கில், எப்போ நீங்கள் என்ன ஷார்ட்கட்ஸ் பண்ணாலும் அது ரஃப் ஒர்க்கில் இருக்கட்டும், அப்போ தான் நீங்கள் அதை எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸாமினருக்கு தெரியும். ரைட், வீல் டேக் ஃபியூ மோர் சம்ஸ் ஸோ தட் வீல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதோடய நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் நான் எடுத்துக்க போகிற நம்பர் 6889. ஃபைன் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6889. Again, 6, 8, 9. ஸோ 68 இருக்கு. 68ங்கிறது 80 ஸ்கொயருக்கும் 90 ஸ்கொயருக்கு இடையில வரும். ஏன்னா 68ல் 6 கரெக்டாக 64, 88 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர்னா 81. ஸோ 9 முடிகிற நம்பர் ஐதர் 83 முடியணும், இல்லைன்னா 89 இன்னொன்று யார் 7 முடியணும். கிளியரா? இதையும் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். 6400க்கு பக்கத்தில் தான் இருக்கு. ரைட், அதாவது 6400 9100 இந்த ரெண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட 2700 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 87 இஸ் ப்ரொடாமினன்ட்லி ஒரு 1500 தாண்டின அப்புறம் தான் வரணும். கிளியரா? 83 இஸ் ப்ரொடாமினன்ட்லி இந்த 6400 பக்கத்தில் இருக்கும். இது 6400 + 489 தான், 83 தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறனால நான் 83 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 3s are 9, 3 8s are 24, 8 3s are 24, 8 8s are 64, 66. ஸோ 9 8 8 6 அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 83. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ எடுக்கிறேன். இப்போ நான் நான் பர்ஃபெக்ட் ஸ்குவேர் எடுக்கிறேன். சரியா? இப்போ நான் எடுக்க போகிற நம்பர் வந்து 871. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை விட்டுருணும். கரெக்டா? இப்போ ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸை விட்டுருணும். ஸோ 871 எழுதிட்டேன்னா இதை விட்டுட்டு 8 8ங்கிறது எக்ஸாக்டாக 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கு. தட் இஸ் 4 and 9. ஸோ 8ங்கிறது 4க்கும் 9க்கு இடையில. ஸோ 2 ஸ்கொயர் and 4 ஸ்கொயர். ஸோ இது 1 முடியணும்னா ஐதர் 21 ஸ்கொயராக இருக்கணும், இல்லை 29 ஸ்கொயராக இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து எனக்கு 21 ஸ்கொயர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஸ்கொயர் 400, 30 ஸ்கொயர் வந்து 900. இப்போ இது ப்ரிடாமினெண்ட்டாக எங்கே வந்துருச்சுன்னா 900க்கு பக்கத்தில் வரனால 29 ஸ்கொயராக தான் இருந்தால் இருக்கணும். ஸோ நான் 29 × 29 போட்டு பார்க்குறேன். கட்டாயம் 21 இல்லை, 440 something தான், 441 நினைக்கிறேன். ஸோ 9 9s are 81 ரிமைண்டர் 8, 9 2s are 18 26, 2 9s are 18 8 ரிமைண்டர் 1, 2 2s are 4 15, 1 4 ரிமைண்டர் 1 8 41. ஆனால் எனக்கு இருக்கிறது என்ன? 871. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்குவார் இல்லை. அப்போ இதை நான் எப்படி பண்ணணும்? லாங் டிவிஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 871.00 ரெண்டு நம்பராக பிரிப்போம். ரைட், இப்படி பிரிச்சு பண்ணுவோம். அதை நான் அடுத்த வீடியோவில் தனியாக தான் கொடுக்க போகிறேன். இங்கே ஒன்லி ஃபார் திஸ் ஷார்ட்கட் தான். ஸோ இன்னொரு ரெண்டு நம்பர் பண்ணிட்டு வீல் எண்ட் தி வீடியோ. ஸோ ஸ்குவார் ரூட் ஆஃப் 1 6 1 2 9. ஸோ இதுதான் எனக்கு கேட்டிருக்காங்க. அகெயின் 1 6 1 2 9, ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை விட்டுருணும். 161 எந்த ரெண்டுக்கு இடையில இருக்கும்? 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கு. அப்போ எனக்கு 120 something தான் ஆன்சர்.
சரியா 120-க்கும் 130-க்கும் இடையில தான் ஆன்சர் இருக்க போது. அடுத்த டிஜிட் இந்த ரெண்டு வந்து ஒன்ஸ் டிஜிட்டோட இண்டிகேஷன். ஸோ 9 யாரெல்லாம் முடிவாங்க? 123 முடிய வாய்ப்பு இருக்கு, 127 முடிய வாய்ப்பு இருக்கு. அகெயின் 120 ஸ்குவேர் அப்படின்னா 14400, 130 ஸ்குவேர்னா 16900. ஸோ 14400 16900, திஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி க்ளோசர் டு 16900. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு 127 செக் பண்ணுவோம். 127 and 127, 49 ரிமைண்டர் 4, 14, 18 ரிமைண்டர் 1, 718 14 ரிமைண்டர் 1, 2 2s are 4, 1 5, 2 1 is 2. அகெயின் 127 அவ்வளோதான். 9, 2 ரிமைண்டர் 1, 7 5 12, 20, 21 ரிமைண்டர் 2, 2 4 6, 1 6 1 2 9 கிடைச்சிருச்சு. அப்போ இதோட ஸ்குவேர் ரூட் 127. என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரூட் ஆஃப் 19321. அகெயின் 19321 ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டுருவேன். 193. ஸோ 193ங்கிறது 13 ஸ்குவேருக்கும் 14 ஸ்குவேருக்கும் இடையில இருக்கும். ஸோ இதில் ஒன்னு முடியணும்னா 131 இருக்கணும், இல்லை 139 இருக்கணும். 13 ஸ்குவேர் 169, 14 ஸ்குவேர் 196. ஆப்வியஸாக க்ளோசர் டு 196 தான், 193 இல்ல. ஸோ அப்போ எனக்கு 139 இருக்க வாய்ப்பு இருக்கு. 139 into 139 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். 19321 ஓட ஸ்குவேர் ரூட்டு 139. கிளியரா? ஸோ அப்போ என்னால் 3 digit, 4 digit, 5 digit இந்த மெத்தடில் யூஸ் பண்ண முடியும். 6 digit எடுத்தோம் அப்படின்னா என்ன காம்ப்ளெக்சிட்டி வருது, அதை என்ன பண்ணுங்கிற இன்ட்ரடக்ஷனோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு 6 digit நம்பர் ரூட் ஆஃப் 128164 எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இப்போ 128164 அப்படின்னா இந்த ரெண்டை விட்டுட்டேன்னா 1281. ஸோ 1281 அப்படிங்கும் போது 1281 எந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் ஸ்குவாராக நான் யோசிச்சேன்னா 30 ஸ்குவாருக்கும் 40 ஸ்குவாருக்கும் இடையில இருக்கு. 30 ஸ்குவாருக்கும் 40 ஸ்குவாருக்கு இடையில இருக்க தவிர இதோட எக்ஸாக்ட் 2 digit நம்பரே எனக்கு தெரியல. இது ஒரு 2 digit நம்பர், ஆக்சுவலா இது வந்து ஒரு 3 digit நம்பரோடது, கரெக்டா? 6 digitனா 3 digit நம்பர் ஸ்குவேர் தான். ஸோ அப்போ எனக்கு 3னு தெரியும், செகண்ட் டிஜிட் தெரியாது, தேர்ட் டிஜிட் அதாவது 1st digit-உம் 10th digit-உம் தெரியாது. இந்த 1st digit வந்து ஐதர் 2 இருக்கும் இல்லை 8 இருக்கும், சரியா? ஐதர் 2 இருக்கணும் இல்லை 8 இருக்கணும். பட் இது யாரு அப்படிங்கும் போது என்னால இந்த மெத்தட எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஸ்டில் நான் இந்த நம்பரை ஃபைன் டியூன் பண்ணிட்டேன்னா இது எனக்கு ஈஸி. அப்ப இந்த நம்பரை ஃபைன் டியூன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் யூஸ் தி லாங் டிவிஷன். 128164 நான் டெசிமல் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பர்ஃபெக்ட் ஸ்குவாரா இல்லைன்னா நான் இதை தான் கண்டினியூ பண்ணேன். அப்ப இது ரஃப் ஒர்க்ல இருக்கும். நான் இதை வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன், 0.0000 வச்சுட்டு, ரைட்? இந்த ஒரு இதுவுமே ரஃப் ஒர்க். ஏன்னா அகெயின் இது வந்து நம்மளோட இன்டென்ஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். எக்ஸாம்பிள் கட்டாயம் இப்படி ஒரு நம்பர்லாம் வராது, ரைட்? பட் ஸ்டில் நான் மெத்தடா சொல்லி தரும்போது தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஸோ இங்க 2 2 digit பிரிக்கணும், இங்க 2 2 digit பிரிக்கணும். 12 ஸ்குவாருக்குள்ள இருக்க பர்ஃபெக்ட் ஸ்குவார், 3 ஸ்குவார். இந்த மெத்தடை நான் லேட்டரான எக்ஸ்பிளைன் பண்றதுனால இப்போ நான் ஸ்பீடா போட்டுடுறேன். 9, ரிமைண்டர் 381, பேரா தான் கீழே இறக்கணும். இங்க இருக்கிறத இன்டூ 2, 6. ஸோ இங்க இங்க ஒரே டிஜிட் போடணும். ஸோ 64 into 4, 4 4s are 16, 6 remainder 1, 4 6 are 24, 256 வரல. 65 into 5, 325 வரும். 66 into 6, 60 into 6, 360 plus 36, 386 போயிடுது. அப்போ இது வராது. ஸோ இது எனக்கு 5 தான். அப்போ இந்த டிஜிட் 5 எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஐதர் இது 352 இருக்கணும் இல்லை 358 இருக்கணும். நான் தான் க்வெஸ்சன் எடுத்தேங்கிறனால எனக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணாமல் எழுதிடுறேன். 358 ஸ்குவேர். இப்போ இந்த ஃபுல்லாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, கிளியரா? ஸோ இதுதான் வந்து மோர் தென் 5 digit-க்கானது. மேபி 7, 8 வந்தாலும் இப்படி தான் போகணும். பட் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதே காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்பவே டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு
லாங் டிவிஷன்ல போட்டு போயிடலாம். கிளியரா? ஸோ ஈவன் நம்பராக இருக்கிறனால டூ டூவாகவே பிரிக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த மெத்தடு த்ரீ டிஜிட், ஃபோர் டிஜிட், ஃபைவ் டிஜிட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடை கற்றுக்குங்க. லாங் டிவிஷன்லையும் எல் டிவிஷன் போட்டு பர்ஃபெக்ட் ஸ்குவார் கண்டுபிடிக்கிறது எப்படி? ரைட், நாங்கள் லாங் டிவிஷன் பர்ஃபெக்ட் ஸ்குவாருக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. ரொம்ப பெரிய நம்பர்னால் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர, லாங் டிவிஷனை வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்குவார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 35.2, 35.36, 12.79 இந்த மாதிரி வர்றதுக்கு தான் லாங் டிவிஷன் தேவைப்படும். எல் டிவிஷன் போட்டு பண்ணுறதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்குவாருக்கு பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடையுமே ஒரு வீடியோவாக அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். இதில் இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.